ஆர்ப்பாட்டம் நிறைந்த வாழ்க்கையில் அன்பு மட்டுமே நிரந்தரமானது, சுயநலமற்ற அன்பு மட்டுமே நிரந்தரமானது அப்படிங்கிற கொள்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கும் பாசிட்டிவ் டானிக் ஃபாலோ சேனல்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்ம வாழ்க்கையில நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அதாவது ஒரு நேர்மறையான அதிர்வுகள் நம்மள சுத்தி இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய முன்னேற்றம் எந்தவித தடையுமே இல்லாம போகும். முக்கியமா நாமளும் மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். இதுக்கு நிச்சயமா எல்லாருமே பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம். அதை உணர்த்துற மாதிரியான ஒரு சின்ன கதையை தான் இன்னைக்கு நான் கூட பகிர்ந்துக்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். ஒரு கப்பல்ல இரண்டு நண்பர்கள் பயணம் செய்யறாங்க. அந்த கப்பல் விபத்துக்குள்ளாயிடுது. விபத்துக்குள்ளான உடனே எல்லாருமே ஆளுக்கு ஒரு திக்கா அந்த உதவர கப்ப படகு மூலமா ஆளுக்கு ஒரு திக்கா ஒதுங்கிடுறாங்க. அதுல இந்த இரண்டு நண்பர்கள் மட்டும் ஒரு தீவுல ஒதுங்கிடுறாங்க. இந்த இரண்டு நண்பர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருது. நான் வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ண போறேன், நானும் கடவுளை பிரார்த்தனை பண்ண போறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து ரெண்டு பேரும் சவால் விட்டுக்கிறாங்க, யாரோட பிரார்த்தனையை கடவுள் முன்னாடி கேட்கறான்னு பாக்கலாமா? சரி, நீ அந்த பக்கம் போய் நின்று கடவுளை பிரார்த்தனை பண்ணு, நான் இந்த பக்கம் போய் கடவுளை பிரார்த்தனை பண்றேன், யாருடைய பிரார்த்தனை முன்னாடி நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்றாங்க. உடனே ஆளுக்கு ஒரு மூளை போயிடுறாங்க. இந்த முதல் நண்பன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அமைதியா போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப ரெண்டாவது நண்பன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணா உக்காந்துகிட்டே, எனக்கு வந்து பழங்கள் காய்கறிகள் எல்லாம் வேணும் கடவுளே அப்படிங்கிறான். உடனே அடுத்த நாள் வந்து கண்ணு முழிச்சு பார்த்தனா அங்க வந்து பழங்கள் காய்கறிகள் எல்லாம் வந்திருக்கு. உடனே அடுத்தது வந்து மறுபடியும் பிரார்த்தனை பண்றான், என்னுடைய மனைவியை உடனே பார்க்கணும் போல இருக்கு கடவுளே அப்படிங்கிறான். பார்த்தா அந்த கப்பல்லேருந்து எங்கேயோ வழி தவறி போன மனைவி சரியா வந்து கரையேறாங்க. உடனே அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாயிடுச்சு. மனைவியோட குதூகலமா பேசிட்டு மறுபடியும் பிரார்த்தனை பண்றான், கடவுளே ஒரு கப்பல் அனுப்பு கடவுளே, நான் என்னுடைய ஊருக்கு போகணும் கடவுளே, என்னோட மனைவியோட நான் என்னுடைய ஊருக்கு போகணும் கடவுளே அப்படிங்கிறான். உடனே சரியா ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் ஒண்ணு வருது. உடனே அந்த கப்பல்ல வந்து அவன் மனைவி கூட்டிட்டு போறா. அப்ப மனைவி சொல்றாங்க, உங்களுடைய நண்பர் இருக்காரு அவரையும் கூப்பிட்டுக்கலாமே அப்படின்னானு. என்னுடைய பிரார்த்தனையை கேட்டு கடவுள் அனுப்பியிருக்காரு, அதுல நம்மதான் போனோம், நண்பன் பத்தியா அவன் பிரேயர் பண்ணிருக்கான் பிரார்த்தனை பண்ணிருக்கான், கடவுள் கொஞ்சம் கூட அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல பாத்தியா, அதனால வா நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல்ல ஏற போறா. அப்ப மேலேருந்து ஒரு அசரீர் ஒழிக்குது. ஒழிச்சிட்டு என்ன யாரு அப்படின்னு கேக்குறான். நான் தான்ப்பா கடவுள் அப்படிங்கிறான். ஐயா கடவுளே ரொம்ப நன்றி, என்னோட எல்லா பிரார்த்தனையும் உடனே உடனே பழங்காய் வேணும்னு நீங்க கொடுத்தீங்க, மனைவிய பாக்கணும்னு உடனே கண்ணில காட்டுனீங்க, கப்பல்ல தப்பிச்சு போனோம்னு நினைச்சேன் கப்பலையும் அமிச்சு வச்சீங்க கடவுளே, என்னை எவ்வளவு மதிச்சு என்னோட பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த அசரேரி மூலமா அந்த ஒளி பொருந்தி அந்த கடவுள் பேசுறாரு. நீ சொன்னி நான் கேட்டேன்னு நினைச்சியா? இல்ல இல்ல, நீ மட்டும் சொல்லிதான் கேட்டிருக்கவே மாட்டேன். சரியா பாக்கணும்னா உன்னுடைய நண்பன் இருக்கலாம் இல்லையா, அவனுடைய பிரார்த்தனையை தான் நான் நிறைவேற்றிருக்கேன் அப்படிங்கிற. என்னது என் நண்பனோட பிரார்த்தனை நிறைவேற்றினீங்களா? எனக்கு பழம் கொடுத்தீங்க, என் மனைவியை கண்ணில் காட்டினீங்க, எனக்கு கப்பல் வந்து இப்போ உதவி பண்ண வந்திருக்கு, என் நண்பன் வந்து அவனுடைய பிரார்த்தனைக்கு செவிசாய்த்தீங்கன்னு சொல்றீங்க. உன்னுடைய நண்பன் என்ன வேண்டிக்கிட்டான் தெரியுமா? என்னன்னா என்னுடைய நண்பனுடைய பிரார்த்தனை அனைத்தும் பலிக்க வேண்டும்னு வேண்டிக்கிட்டான், அதனாலதான் உனக்கு எல்லாத்தையுமே நான் கொடுத்தேன் அப்படிங்க. இந்த இடத்துல இந்த கதை முடிஞ்சிருதுங்க. அதாவது மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம செய்யற எந்த ஒரு செயலுமே மிகப்பெரிய அளவுக்கு போகும். அது பிரார்த்தனையாகட்டும், சமூக செயல்பாடுகள் ஆகட்டும், மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. பாத்தீங்களா, ஒரு நண்பன் வந்து இன்னொருத்தவன் நல்லா இருக்கணும், அவனோட பிரார்த்தனை நல்லா இருக்கட்டும்னு சொன்னா, இவன் இவனோட பிரேயர்ல எல்லாமே கிடைச்ச மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு அதுல அந்த நண்பனை ஒரு பகுதியா கூட சேர்த்துக்கவே இல்லை. நீங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்ன்றத உங்களுடைய பிரார்த்தனையிலையும் சரி, உங்களுடைய செயல்பாடுகள்லையும் சரி, உங்கள் வார்த்தைகள்லையும் சரி, அதை நிச்சயம் கடைபிடிக்கணும். கண்டிப்பா இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மட்டும் லைக் பண்ணுங்க, யார் யார் தேவையோ அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம அழுத்திருங்க நோட்டிபிகேஷன் பெல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. மறுபடியும் சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நான்.